கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற முறை ஏதாவது இழக்கச் செய்தல் அப்படிங்கிற முறை வந்து சரியானது தானா இல்ல வேற என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படலாம்? அவங்க அப்படி அப்படி ஒரு ஜட்மெண்ட் அப்படி ஒரு முடிவெடுத்தது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா அதுவே முழு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லாரும் அது கட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மேலே அவங்களை தண்டிக்கணும்னு தான் சொல்லுது. அவங்க சொன்ன மாதிரி அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் சித்திரவதை பண்ணணும். அவங்களை சீக்கிரமா சாக விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க உங்க கருத்தை. நீங்க இது ஒரு அந்த தூக்கு தண்டனை விட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஆனா பட் அவங்க இவ்வளவு பண்ணதுக்கு தண்டனை இது பத்தாது. இதுக்கு மேலயும் என்ன தண்டனை முடியும் அதுதான் கொடுத்தாகணும். நீங்க சொல்லுங்க. அதாவது பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த நிலையில ஆண் இழக்க செய்தல் அப்படிங்கிற ஒரு வாதமும் எழுந்திருக்கு. சோ அது சரியானது தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு வந்து பிற்காலத்துல ஒரு குடும்பமே இல்ல, அவங்களோட அந்த சந்ததி முடி, அந்த மாதிரி வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். ஆனா இதே ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுவும் ஒரு நல்ல தீர்ப்பு தான். ஆனா வந்து இதுக்கு மேலயும் நரகத்துல இருக்கிற தண்டனை மாதிரி அவங்களுக்கு தரணும். அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிற அளவுக்கு உணரணும். அது வரைக்கும் அவங்களுக்கு சித்திரவதை பண்ணி நரகத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து தண்டனை வரணும்ட்டு நான் எதிர்பார்க்கறேன். உங்க கருத்தை நீங்க என்ன சொல்லுங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டனை எனக்கு திருப்தி அடையல. நம்ம வந்து அந்த குழந்தை அந்த நாலு பேரை தான் பாக்குறோம். ஆனா நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தண்டனை வந்து எனக்கு திருப்தி அடையல. இருந்தாலும் அரசு இன்னும் மேல அவங்களுக்கு சித்திரவதை கொடுக்கும்படியா ஒரு நல்ல தண்டனை கொடுத்தா நல்லது நான் நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பெண்களோட கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதாவது வெகு சிலருக்குதான், நம்மளோட இங்க சந்ததி முடியும் அடுத்து நமக்கு சந்ததி இல்ல அப்படின்னு நினைச்சு வேதனைப்படக்கூடிய ஒரு வெகு சிலருக்கு தான் வந்து இந்த தண்டனை வந்து ஒரு ஏதுவானதாக இருக்கும். மற்றபடி அதிகமான மெஜாரிட்டி எண்ணிக்கையில வந்து இது ஒரு நல்ல தண்டனையாக இருக்காது. அண்ட் இதே மாதிரி இந்த தண்டனை கொடுக்கப்பட்டால் இது வந்து அனைவரும் சந்ததியினருக்கு இதை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க. சோ இதற்கு மேலையும் அவங்கள சித்திரவதை பண்ணி காப்பாடிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்களோட கருத்தா இருக்கு. அதாவது கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் தீர்வு இல்லைன்னு முக்கிய கருத்தா வாழக்கூடிய காலத்து வந்து நரக வேதனை அனுபவிக்கக்கூடிய காலமா மாற்றுங்க அப்படின்னு. இந்நிலையில டிஜிபி திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் நம்முடைய தொலைபேசியில் இருக்கிறார். உங்களுடைய பார்வையை பதிவு செஞ்சீங்க. தூக்கு தண்டனை இதற்கான தீர்வாக முடியாது, எளிமையா அவங்களை தப்பிக்க வைக்கக்கூடிய முயற்சி தவிர வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக பார்க்கின்றேன். இன்னைக்கு இந்த நான்கு குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நிலவுகிறது. எப்படி எது சரியான தண்டனையா இருக்கும் நினைக்கிறீங்க? பிசிக்கல் கேஸ்ட்ரேஷனா, கெமிக்கல் கேஸ்ட்ரேஷனா, இல்லைன்னா தனி சிறையா, இல்ல என்ன மாதிரியான சித்திரவதை, எது சரியான அப்படின்னு நினைக்கிறீங்க? எது டிட்டரண்டாக இருக்கும், என்ன தண்டனை? அதாவது நம்முடைய சட்டம் தீர்ப்பு இந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான நியாயத்தையும் நாம வந்து தர இல்ல அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது இந்த விஷயத்தை பொறுத்த அளவுலயும் தப்பு செய்தனை காட்டிலும் பாதிக்கப்பட்டவர் வந்து அதிகமான சமூகத்தினுடைய ஒரு இழிவான பார்வைக்காகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் என்ன நினைக்கிறேன், தூக்கு தண்டனை அப்படிங்கறது எல்லாத்துலயுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால அதுல குறிப்பாக இந்த விஷயத்துல எல்லாம் தூக்கு தண்டனை நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்க அதோட வந்து அவங்களுடைய கஷ்டம் முடிஞ்சு போகுது. அதனால அவங்களுக்கு வந்து கடுமையான சிறை விதிகளுக்கு அவங்க உட்படுத்தப்பட வேண்டும், உடல் உழைப்புக்கு ஆளாக்கப்பட வேண்டும், அப்புறம் அவங்களுடைய மனப்பூர்வமான ஒரு மாறுதல் அவர்களுக்கு வேண்டும், தாங்கள் செய்த தவறு அவர்கள் வருந்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிசிக்கல் கேஸ்ட்ரேஷன் அது இதெல்லாம் பிற நாட்டுல இருக்கலாம், ஆனா அது வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக முடியாது. அதாவது பாதிக்கப்பட்டவங்களோட நிலை எடுக்கப்படல அப்படின்னு இந்த வழக்குல கூட அந்த ஒரு பெண்ணுடைய பெற்றோர் அந்த நபருக்கு தூக்கு தண்டனை விரும்புறாங்க. அது அவங்களுடைய கருத்தா இருக்கும் போது அதை ஏன் பரிசீலிக்க கூடாது, அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை ஏன் பார்க்க கூடாது? நாம ஒரு கருத்தை பதிவு செய்யற அந்த பெண்ணுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டெல்லாம் நம்ம ஒரு வழக்க முடிவு செய்ய முடியாதுங்க. இது வந்து பொதுவான ஒரு வழக்கு, இந்தியா முழுவதும் கொந்தளித்த ஒரு வழக்கு. ஆனா ஒரு நிர்பயாக்கள் இல்ல, இது வந்து இந்தியா முழுவதிலும் ஏராளமான நிர்பயாக்கள் இன்னைக்கு நடமாடிக்கிட்டு தெரியும் தெரியாமலும் வெளியில மக்களுக்கு காட்சிக்கு வந்தும் வராமலும் இது மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு முன்மாதிரியாகத்தான் கொள்ள முடியும். அப்புறம் நீங்க இந்திய சட்ட வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லாமே சட்ட புத்தகங்களில் இருந்துதான் அறியப்படுவது அப்படின்னு கிடையாது. பலது வந்து நம்ம நீதி அரசர்கள் வந்து சொல்லக்கூடிய தீர்ப்பில் இருந்து சட்டங்கள் பொதுவாக புதுசாக உருவான சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கு நம்முடைய சட்டத்தின் வரலாறுல.
அது மாதிரியாக நீதியரசர் கண்ணா அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பானது இருக்க வேண்டும் அப்படின்ற ஆவலாக இருக்குதுங்க. இன்னும் சொல்ல போறது இந்த வழக்க பொறுத்தவரையும் 6 குற்றவாளிகள், அதுல ஒருத்தருக்கு வந்து 17 வயசா 18 வயசா 17 வயசா 6 மாசமா 17 வயசு 12 மாசமான்றத பத்தி ஒரே மேற்குலக்கும் விவாதங்கள் நடக்குது. அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற வெளிநாடுகளில் எல்லாம் இப்ப அமெரிக்கால வந்து யுஎஸ் ஹியூமன் ரைட்ஸ் சைல்ட் ரைட்ஸ் இது பத்தி எல்லாம் நிறைய பேசக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் பக்கத்துக்கு அவங்க இருக்காங்க. டகோட்டா, வெர்மாண்ட் இப்படியான மாநிலங்கள் எல்லாம் இந்த ஜோர்னலிஸ்ட் வந்து மிக மோசமான இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு அடல்ட் கோர்ட் வந்து தண்டனை வழங்கக்கூடாதே தவிர ஜோர்னல் கோர்ட் அதை விட கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பதாக சட்டத்தை திருத்தி இருக்காங்க. ஆனா இங்க அது நடக்கல. அது ஏற்கனவே 3 ஆண்டுகள் கொடுக்குறாங்க, அதுலயும் பாத்தீங்கன்னாக்க அந்த ஆள் ஏற்கனவே 6 மாசம் இருந்துட்டாரு அப்படி இருந்தாலும் அதையும் குறைச்சு அது 28 மாதங்களாக ஆக்கியிருக்காங்க. இது வந்து எந்த விதத்திலயும் நன்மை செய்யாது, ஒரு டிட்ரண்டாக இருக்கணும் இது நான் நினைக்கிறேன். எதிர்காலத்துல இத்தகைய தவறுகள்ல ஈடுபடுவதற்கு ஒரு அச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இந்த தண்டனை இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதே போல பல முக்கியமான விஷயங்கள் எழுப்பியிருக்கீங்க. அதே போல கடுமையான தண்டனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய தண்டனைகள் எந்த அளவுக்கு வழங்கப்படுகிறது, தண்டனையுடைய உறுதித்தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, ஏன்னா நம்மளுடைய நாட்டில் கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறது. அதே மாற்றத்திற்கு ஏற்ற சீர்திருத்தங்கள் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமா, செய்ய வேண்டியது என்ன? இல்ல செய்யலீங்களே, அதாவது இப்ப நமக்கு இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவினுடைய புள்ளியங்களின் படி பார்த்தாலுமே கூட வந்து இந்த பாலியல் வல்லுறவு சார்ந்த வழக்குகளில் தண்டனை அளிக்கப்படுவது என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த குறைவான தண்டனைக்கு ஒரு உதாரணமாக இந்த நிர்பயா கேஸையே எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிர்பயா வழக்கிலேயே கூட அந்த ஒரு இளைஞர் ஒருவர் 17 வயது ஆகியிருக்கிற காரணத்தினாலே அந்த காரணத்தினால் அவர் வந்து விடுதலை செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஏன்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு அதனுடைய முடிவு அப்படின்னு சொல்றாங்க, இத மனித உரிமை அப்படின்னு சொல்றாங்க, குழந்தைகள் உரிமை என்ன சொல்றாங்க. ஆனா குழந்தைகள் உரிமைன்றது என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த தவறு செய்துவிட்ட பிற்பாடு அந்த பையன் வந்து குற்றத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறான். அந்த குற்றத்துல வந்து அவன் மிக கடுமையாக அந்த பையனுடைய ஒரு பிரைவேட் பார்ட்ல போய் ஒரு பெரிய இரும்பு கம்பியை செருகி இருக்கிறான். அதனால் வெளிவரக்கூடிய அந்த ரத்தங்கள் குடல் எல்லாம் உருவி எடுத்திருக்கிறான். இவ்வளவு கொடூரமாக செய்யப்பட்ட ஒருவனுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை மட்டும்தான் கொடுக்குது ஜேஜேபி. என்னன்னு கேட்டாக்க ஜேஜே ஆக்ட் அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணா என்ன, நமது அரசியல் அமைப்பையே 100க்கு மேற்பட்ட முறைகள் நம்ம வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஜேஜே ஆக்டுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் குற்றம் என்ன, அது சிந்திக்க மாட்டேன்றாங்க. ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் குற்றவாளிக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால அந்த சட்டத்தின் கந்து பந்துகளில் சிக்கி எப்படியும் தப்பிவிடலாம் என்ற நினைப்பில் மேலும் மேலும் தவறுகள் செய்தபடியே இருக்கிறார். இந்த நிர்பயா வழக்கு இவ்வளவு பேசப்பட்ட பின்னால் அது இந்தியர்களின் உலுக்கி எடுத்த பின்னாலும் கூட இந்தியா முழுவதும் இத்தகைய குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா அதிக அளவில் எனக்கு சொன்னது அடிப்படையாக பார்வைகளுக்கு நன்றி திலகவதி ஐபிஎஸ். அதாவது அவங்களுடைய பார்வை என்னென்றால் இந்த ஒரு 6 பேர்ல மிக கொடூரமான குற்றம் செய்தவன் அந்த சிம்மன் என்று அறியப்படுறவன், அவன் 3 வருஷத்துல வெளியில ஜாலியா நடக்க போறான். எந்த அளவுக்கு உறுதித்தன்மை நம்ம வந்து குற்றங்களுக்கு தண்டனை வழங்கிறோம், இந்த உறுதித்தன்மையில இப்படிய கோளாறு இருக்கிறது அப்படிங்கிறத பார்வை. இதை தாண்டி இன்னொரு விஷயத்திலையும் இதெல்லாம் நம்ம விவாதிக்கிறோம். இந்த விவாதம் செய்யும் போதெல்லாம் சரி, இதை பற்றி பேசும் போதெல்லாம் சரி, ஒரு என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, ஏதோ இந்தியா பாலியல் வன்முறையுடைய தலைநகரமா நீங்க மாற்றி சித்தரிக்கிறீங்க. பல மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா எல்லாம் சொல்ல போனா இதை விட அதிகம். அமெரிக்காவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே 6 ஒரு பெண்மணி அங்க வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுகிறார். சற்று மிகைப்படுத்தப்படுகிறதா இந்த விஷயம்? இல்ல, அதாவது உலகமே வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா நம்ம வந்து அதுக்காக வந்து அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பேசி கொண்டிருக்கிற சூழல் நம்மளுக்கு வந்து இங்க இல்ல. ஏன்னா இங்க குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய அந்த முறைகள் வந்து ரொம்ப கொடுமையாக வந்து வளர்ந்துகிட்டே இருக்குன்னு போது நம்ம இமீடியட்டா சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பேச வேண்டியது. 83% வந்து 1953 அதிகரிச்சிருக்கு.
சொல்றோம். இந்த அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கறத அந்த அளவு காவல் நிலையங்கள்ல போய் சொல்ல நிலை வந்திருக்கிறது, அதிகமாக ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இல்ல இதுல வந்து மட்டுமே வந்து வன்புணர்வுகளின் தலைநகரமா சித்தரிக்கிறோமா சித்தரிக்கலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா நான் பார்க்கல. ஏன்னா முன்ன நடந்தாலும் அது நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான். ஒரு ஒரு ஒரே ஒரு பெண் கூட வந்து இதனால் பாதிக்கப்பட்டா கூட நம்ம அதை வந்து பேச வேண்டிய ஒரு சமூக கடமை நம்மளுக்கு இருக்கிறது. அதனால இந்த ஒப்பீடு இங்க அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. மற்றபடி வந்து ஏற்கனவே நம்ம பேசினது போல இது ஒரு ஒரு ஜுவனைல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில கொடுத்திருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச தண்டனை அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மோசமான எடுத்துக்காட்டு தான். இதை வந்து கண்டிப்பாக திரௌபதி அவங்க எல்லாம் சொன்னது போல இந்த ஆக்டையும் வந்து அமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. களத்துல இருக்கக்கூடிய செய்தியாளர் சுவாத்திகின்றன் மாணவிகள்லாம் இருக்கு. அதாவது சட்டம் இல்ல சமூக மாற்றம் இதெல்லாம் தாண்டிலும் பெண்களுடைய தற்காப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல முக்கியமானது. இந்த மாதிரியான ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது இல்லாட்டி ஒரு மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய யுக்திகள் அவங்க எப்படி அதை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கேட்டு சொல்லுங்க. பெண்கள் ஒரு முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியில இங்க நிகழ்ச்சியில பார்க்கும் பொழுது தற்காப்பு கலையெல்லாம் பெண்கள் கத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. பெண்கள் இதை எப்படி அணுகணும் மாதிரியான ஒரு சூழல் அவங்க சந்திக்கும் பொழுது? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இது போன்ற குற்றங்கள் வந்து பெண்களுக்கு நிகழாம இருக்க முதல்ல அவங்கள தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முதல்ல கோரிக்கையா இருக்கு. சோ தற்காப்பு கலைகளை வந்து பெண்கள் கற்க வேண்டுமா? அவங்களையே காப்பாத்திக்க பெண்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறது பெண்களுக்கு அவங்கள காத்துக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் வேணும். இந்த காலத்து பெண்களுக்கு யாருக்கும் ரொம்ப தைரியம் இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுக்கவங்களே அவங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுக்கல. ஏன்னா எது இருந்தாலும் இங்க போனா ரொம்ப பயமுறுத்துறாங்க. எதையும் தைரியமா செய்யன்னு யாரும் சொல்ல. எங்கேயாவது கோயிலுக்கு போனனாலும் இல்ல காலேஜுக்கு போனனாலும் எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனனாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துருமோ அப்படின்னு பயம் காட்டியே வளர்க்கறதுனால பெண்களுக்கு அவங்க மேல நம்பிக்கையே போயிடுது. தைரியம் இல்லாத இல்லாமே போயிடுது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தைரியம் பண்ணனா அது அவங்க அவங்களை சுத்தி இருக்கவங்களாலதான் அவங்க நடந்துக்கிற முறையில தான் அவங்களுக்கு தைரியம் வரும்னு நான் சொல்றேன். அது இவங்களோட கருத்து வந்து தங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வந்து பெண் வந்து தைரியமாக வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா. அதையும் தாண்டி பெண்கள் வந்து தற்காப்பு கலைகளை பயில வேண்டுமா? அவங்களையே காப்பாத்திக்க என்ன தற்காப்பு கலைன்றது ஒரு விதமான சேஃப்டிக்கு தான் வச்சுக்கலாம். அது எல்லாத்துக்கும் உதவாது. ஆனா அந்த தற்காப்பு கலை வந்து எல்லாத்துக்கும் உதவாது. அது கத்துக்கிறது நல்லதுதான், யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அதை விட நம்மளுக்கு என்ன சேஃப்? இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப சென்சிட்டிவா ஒரு மாதிரி இது பண்றாங்க. அதெல்லாம் இல்லாம ரொம்ப இதா பிரியமா பேச பழகிக்கிட்டா அதெல்லாம் நடக்காது எதுவுமே. அந்த மாதிரி நான் அதாவது சமூகத்திலேயே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கறதா இவங்களோட கருத்தா இருக்கு. நீ என்ன சொல்லுவாங்க? இப்போ அவங்க தற்காப்பு கலைங்கிறது வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அத கட்டாயம் ஒரு ஒரு பெண்ணுமே தெரிஞ்சு வச்சுனோம். அது அவங்க ஆரம்ப கல்வியிலிருந்தே ஒரு பாடமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ சம்பவங்கள் நடக்கும் போது ஜஸ்ட் அவங்கள காப்பாத்திக்க வச்சு முடியும். தற்காப்பு கலை வந்து எல்லாருக்குமே ஒரு சேஃப்டிக்காக தான். ஆனா அதையும் தாண்டி ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை போக்குனாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பெற்றோர் வந்து இப்ப தனியா ஒரு பொண்ணை வெளியில அனுப்பணும் அப்படின்னாலே பயப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்கள் வந்து பெண்கள் மேல வச்சிருக்கிற அந்த ஈர்ப்பு தான். அதை தாண்டி இப்போ பெண்கள் வந்து ஏன் தனியா அனுப்புறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுனாலதான். அதனால ஒவ்வொரு பெண்ணும் தைரியமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட நோக்கம். நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து என்ன? சொல்லுங்க. என்னுடைய கருத்து அதுதான், பெண்கள் தைரியமா முதல்ல அவங்களுக்கு தேவையானது தைரியம் தான். தற்காப்பு கலை என்பது சேஃப்டி தான். பெண்களும் ஆண்களும் ரெண்டு பேரும் வச்சு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களால இருக்க முடியாது. ஏன்னா உடல் வலிமையாக ரெண்டு பேருக்கு வேறுபட்டு காணப்படுகிறது. ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு தற்காப்பு கலை கத்து வச்சிருந்தாலும் அவங்களுக்கு நிகரான நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இதை விட ஒரு முக்கியமானதா இருந்தாலும் நான் ஆசைப்படுறேன். இதை விட அதிகமா வேற எத்தனை தான் பெண்களோட கருத்து அப்படின்னு தற்காப்பு கலைகள் மட்டுமே வந்து பயன் தராது. அது மட்டும் இல்லாம அவங்களோட மனத அளவுல இருந்து அவங்க வந்து வீரத்தை, அதாவது வேலு நாச்சியார் ஜான்சி ராணி அவர்களோட வீரத்தை வந்து ஒப்பிடும்போது அவர்களோட மனதிலிருந்து அதாவது அந்த தைரியம் அப்படிங்கறது அவங்க மனதிலிருந்தே வர வேண்டும். அதற்கான சமூகத்தில் அது போன்ற மாற்றங்கள் நிகழ வேண்டும். பொம்பளை புள்ளை வந்து வீட்லயே வந்து அடக்கி வச்சு அங்க போகாதமா இங்க போகாதமா அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லாம தைரியத்தோட அவங்க வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கருத்தா இருக்க. ஹரி,
நிச்சயமா அது மட்டுமே தீர்வா சொல்லி விடுமான்னு தெரியல. டெல்லியில இருக்கக்கூடிய, டெல்லியில பாதிக்கப்பட்ட அந்த மாணவி 4-6 மிருகங்கள்ட்ட இருந்து அவ்வளவு சிறப்பாக தன்னை தற்காத்துக் கொள்றதுக்கான அத்தனை முயற்சிகளும் எடுத்துக்கொண்டாள். அதுவே கூட அவர்களை வந்து இன்னும் கோபமடைய செய்து மேலும் ஒரு மோசமா மிருகத்தை நம்மோட நடக்க செய்தது. ஒரு இதுதான் தீர்வு, அதுதான் தீர்வுன்னு சொல்ல முடியாது. பல தீர்வுகள் வர வேண்டும். சமூக மாற்றம் வேண்டும், சட்டத்துல மாற்றம் வேண்டும், வழக்கு தண்டனைகள் கிடைக்கிறது உறுதி செய்யப்பட வேண்டும், கடுமையான தண்டனைகள் வேண்டும். எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம், எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு சமூகம் கூடி எடுக்க வேண்டிய ஒரு தேர்தான் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து தரும். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற கொற்றவை அவர்களுக்கும், களத்திலிருந்து செய்தியை வழங்கிய செய்தியாளர் சுவாதி மற்றும் அவருடன் இணைந்திருந்த அந்த ஒரு மாணவர்களுக்கும், பல்வேறு கருத்துக்களை வழங்கிய வல்லுநர்களுக்கும், தொலைபேசி வாயிலாக டெல்லியிலிருந்து செய்திகளை வழங்கிய லோகநாதனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் வெஸ்ட் நேரத்தில் தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு ஒரு டிட்டரண்டாக அமையுமா நம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியல. ஆனால் இது போன்ற குற்றங்கள் நடக்கவே கூடாது, இதை நாம் ஜீரணிக்கவே கூடாது, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். என்ன நினைகள் அப்படிங்கறதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் இது ஜீரணிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. நிகழ்ச்சியில பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.